ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே நமக்கே நமக்குன்னு ஒரு சில பேரை வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க ஏன்னா அவங்களுடைய விஷயங்களை வந்துட்டு நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்துட்டு பயன்படுத்திப்போம் இல்லாட்டினா வந்துட்டு அவங்களால நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கும் அவங்கள வந்து நம்ம ரோல் மாடலாகவே நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி வகையில் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சியே உங்கள் எல்லாருக்குமே கூட அவங்க ரொம்பவுமே பிடிக்குங்க அந்த தலைவரை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நம்ம வாழல கூட நாம் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாதுங்க அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு இருப்போமா அப்படின்றதே பெரிய சந்தேகம் தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சமூகத்தில் ஏற்பட்ட சமூக சீர்கேடுகளுக்காக நிறைய நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு வந்துட்டு நம்ம விரல் விட்டு கூட எண்ணவே முடியாதுங்க அந்த அளவுக்கு கணக்கு அடங்கா போராட்டங்கள் வந்துட்டு தலைவர் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாரு அதில் வந்து ஒரு சில விஷயம் சொல்கிறேன் நான் சொல்லும்போதே உங்களுக்கு நம்ம யாரை பற்றி பேச வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருங்க ஃபர்ஸ்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்தி வந்து போராட்டம் பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை நடத்தினார் பிராமண எதிர்ப்பு மூட நம்பிக்கை எதிர்ப்பு பண்டிகை சடங்குகள் எதிர்ப்பு விதவை மறுமணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் சாதி ஒழிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு ஆலய நுழைவு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பெண்களுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாருங்க பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை குழந்தை திருமணம் கைம்பெண் மறுமணம் அதாவது விதவை மறுமணம் அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா தேவதாசி முறை அதே வந்து எல்லாமே வந்து பெண்களுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாரு நான் இன்னைக்கு யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க நம்மளுடைய ஈவே ராமசாமி ஐயா அவர்களை பற்றி தாங்க நான் இப்போ பேச வந்திருக்கிறேன் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இன்றைக்கி ஏன் நான் அவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ராமசாமி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் அதுவுமா இன்னைக்கு நம்ம அவரை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை கூட பேசலனே அவரு அன்னைக்கெல்லாம் போராட்டம் பண்ணதுக்கு எந்த ஒரு பலனையும் நம்ம நன்றி கடன் அவரை பார்த்து நம்ம வந்து நன்றி சொல்ல முடியாது அதனால அந்த வகையில வந்துட்டு அவரால நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னும் போது அவருக்கு நன்றி சொல்லும் விதமா அவருடைய பிறந்த நாள் அதுவுமா அவருக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் அவரை பத்தி பேசலாமே அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் நான் எனக்கு வந்து அவர் பண்ண விஷயங்கள்ல எல்லாமே ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் அதுல வந்து நம்மளுக்குன்னு மனசுக்குன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பார்த்தீங்களா அப்பா என்ன மனுஷன்டா எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு இல்லை நம்ம மக்களுக்காக அதாவது சுயநலமாக இல்லாமல் பொது நலமாக மக்களுக்காக வந்துட்டு சேவை செய்கிறதுல வந்துட்டு நூறு பேர் இருக்கிறாங்கன்னு அதில் ஒருத்தர் வரதே பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் எதிர்த்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்த வகையில் வந்துட்டு நான் வந்துட்டு வியந்து பார்த்து ரசித்த மனிதர்களில் வெகு சில மனிதர்களில் இவர் வந்துட்டு முதன்மை இடத்துல வந்து இருக்கிறாருங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மூணு விஷயம் நம்ம சொல்லலாங்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு கட்சியில் எதுவுமே சேரக்கூடாதுன்னு தான் கடைசி வரைக்கும் இருந்தார் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து காங்கிரஸில் சில வருடங்கள் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களை வந்துட்டு சேரன் மகாதேவி அப்படின்ற ஒரு ஆசிரமத்துக்கு பரத்வாஜி ஆசிரமம் அப்படின்றதுக்கு வந்து அந்த ஆசிரமத்தை பார்வையிட வந்து போகிறாங்க அப்போ போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பரிமாறப்படுது அந்த ஆசிரமத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து ஒரு தரப்பு அதாவது பிராமணர் மாணவர்களுக்கு வந்துட்டு உணவு உள்ளேயும் பிற ஜாதி மாணவர்களுக்கு வந்துட்டு உணவு வெளியேயும் போடப்படுது அந்த கல்விக்கூடத்தில் நடந்த விஷயத்தை பார்த்து தந்தை பெரியார் அவர்களுக்கு வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குது அவருடைய வருத்தத்தை வந்து ராஜாஜி கிட்டேயும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கிட்டையும் வந்துட்டு முறையிடுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போராட்டம் வந்து விடுதலைக்கான போராட்டமே தவிர இடஒதுக்கீடு போராட்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு பேருக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு முற்றிலும் மாறுபட்டு இருக்குது அதனால வந்து நான் இந்த கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலத்தில் வந்துட்டு காங்கிரஸ்லேருந்தையும் அவர் வந்து கட்சியிலேருந்து அவரே வந்து வெளியேறுகிறார் இதுக்கப்புறம் வந்து அவர் எந்த கட்சியிலையுமே வந்துட்டு சார்ந்து இருக்கலங்க இருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து அவர் வந்து கூப்பிடுறாங்க எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கட்சியில் எதுலேயுமே அவர் வந்து சேரலை ஏன்னா ஒரு கட்சியில் நல்லது நடக்கும் கெடுதல் நடக்கும் நான் வந்து நல்லது தான் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன் அவங்க கட்சியில் நம்ம கட்சியாக இருந்தால் கூட கெடுதல் நடந்தால் அதை நான் வந்து பேச முடியாத சூழ்நிலை வரும் நான் வந்து பொதுவாக மக்களுக்கு நான் இருக்க விரும்புகிறேன் நான் எந்த கட்சியிலும் சேராமலே நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் எதிலையுமே அதுக்கப்புறம் அவர் சேரலை இதுவே ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா மூடநம்பிக்கை அதாவது கடவுள் இருக்கிறாரு இல்லை அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நான் வரலைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களை வந்து ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் மக்களுக்கு வந்துட்டு தந்தை பெரியாரை வந்துட்டு பிடிக்காது ஏன் பிடிக்காது தந்தை பெரியார ஏன் பிடிக்காது அப்படின்ற காரணம் தந்தை பெரியார பிடிக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அதுக்குள்ள போக நானும் விரும்பல இதுல வந்து மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்ற விஷயத்த வந்துட்டு கண்டிப்பா வந்து மக்கள் வந்து விட்டு ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து தீவிரமா வந்து இருந்தாரு அது விஷயமா தான் நிறைய பேசுவார் கடவுள் இருக்கிறாரு இல்லை அந்த அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை பற்றி ஒரு அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறுல குட்டி குட்டியா வந்து சில கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க பெரியார் வந்து இப்படி பேசியிருக்கிறாரு பெரியார் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எனக்கு மனசுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு மூட நம்பிக்கை பத்தியான ஒரு ரெண்டு கதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த ஆத்துல வந்துட்டு பெரியார் அவர்கள் வந்து குளிக்க போயிருந்தார் அப்போ குளிச்சுட்டு இருந்தார் குளிச்சுட்டு அங்க போதே வந்து கரையோரத்துல ஒரு விஷயம் நடந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு அதை பார்த்துக்கிட்டே அவர் குளிச்சுட்டு இருக்கிறாரு பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே வந்து அந்த கரையோரமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடும் இல்லைங்களா ஆற்றுல தண்ணி ஓடுதல் அந்த ஆற்றுடைய தண்ணி எடுத்து இப்படி இப்படி மோந்து மோந்து எடுத்து இப்படி இப்படி தெளிச்சு விடுறாரு கரை பக்கமாக தெளித்துறார் அப்படி எடுத்து எடுத்து மோந்து எடுத்து தெளிச்சு விடுறாரு அப்போது அங்கே கரை ஒட்டி வந்து அமர்ந்திருந்த நண்பர்கள் வந்து அவங்க வந்து வெளியே வராங்க வெளியே வ பார்க்கும்போது தந்தை பெரியார் அவர்கள் இடத்துல வந்து கேட்குறாங்க ஏ கழவா என்னையா நீ பண்ணுற ஆற்றுல இருக்கிற தண்ணியை கையால் மோந்து மோந்து இடி வந்து நீ வெளியே விட்டுட்டுருக்கிறியே எதுக்காக இதை நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அப்போ ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா இல்லப்பா ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு பயிர்கள்லாம் வந்து வாடி போயிருக்கு வாடி போன பயிருக்கு வந்துட்டு தண்ணி அங்கே கிடையாது அதனால வந்து இங்கே இருக்க தண்ணியை அங்கே வந்து நான் அனுப்பி விட்டுட்டுருக்கிறேன் அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் அப்போ எதில் நின்று கேட்ட ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஏதாவது கிருக்க பிடிச்சிருக்காயா இங்கேருந்து இருந்து தண்ணியை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்கு நீ அங்கே இப்படி அனுப்புகிறேன்னு சொல்கிற எப்படியா போய் சேரும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீ அங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்த பாத்தீங்களா இறந்தவங்களுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்த கண்ணுக்கே தெரியாதவங்களுக்கு நீ புண்ணியத்தை சேர்க்குற அப்படின்னும் போது கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிற நிலத்துக்கு நான் இங்கேருந்து அனுப்புறது என்ன தவறு இருக்கு அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க அவங்க தள்ள அடிச்சுட்டே போயிட்டாங்க இதுல அவங்க ரெண்டு பேரும் கேட்டவங்க இவருக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லி தள்ளில் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்துட்டு யோசிக்கணுங்க அவருடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுளை பத்தி அவர் பேசுகிறத விட்டுருங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நீ வந்து உன்னுடைய பயனுள்ள உன்னுடைய நேரத்தை வந்துட்டு மூட நம்பிக்கை அப்படின்ற விஷயத்துக்கு நீ செலுத்தாத அந்த உன்னுடைய பொன்னான நேரத்தை வேற விஷயத்துக்கு செலுத்த அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு கதையும் இருக்குதுங்க அதையும் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்துட்டு அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வழியில் ஒருத்தர் போகிறாரு அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோ எப்போ பார்த்தாலே ஏன் கடவுள் வெறும் கல் கடவுள் கல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்தவர் ஆமாம் சாமி வந்து உங்கள் கடவுள் வந்து கல் தானே பின்ன வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தந்தை பெரியார் அவர்கள் நாங்க விழுந்து விழுந்து கும்பிடுறோம் நீ எப்போ பார்த்தாலும் அவர் வந்து கல்லு கல்லுன்னு சொல்றிய எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்தவர் சொல்றாரு சரி நான் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணால் நீ நம்புவியா அப்படின்னு தந்தை பெரியார் வந்துட்டு வந்தவர்கிட்ட கேட்குறாரு ஆ நீ சொல்லு நான் பார்க்குறேன் எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வா என் கூட நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூட கூப்பிட்டு போறாரு ஒரு கோயில் உள்ள போகிறாங்க கோயில் உள்ள போனோடனே பூசாரியை வந்துட்டு கூப்பிட்றாங்க பூசாரி பெரியாரை பார்த்தவனே ஐயோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்தவனே இது எதுலையா செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அங்கே இருக்கிற சாமி தலையை பார்த்துட்டு அப்போ பூசாரி சொல்றாரு கல்லில் செஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்தியா அவங்க பூசாரே என்ன சொல்கிறாரு கல்லுன்னு தானே சொல்றாரு இது எதெல்லாம் செஞ்சதுன்னு கேட்டால் கல்லுன்னு தானே சொல்றாரு அப்போ கல்லு கல்லுன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க கல்லுன்னு தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேஷுவலா போயிட்டே இருந்துட்டு இது மாதிரியான நிறைய கதைகள் வந்துட்டு பெரியார பற்றி நம்ம சொல்லலாங்க அதாவது மூட நம்பிக்கைகளில் மக்கள் வந்து போகக்கூடாது அதுக்கான நேரத்தை வந்துட்டு வீணாக்காமல் பயனுள்ள விஷயத்துக்கு வந்துட்டு நீங்க பண்ணலாமே அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி அவர் சொன்னார் இது மாதிரி நிறைய விஷயம் பெரியார பத்தி நம்ம சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரெண்டு கதை தாங்க உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இருக்குது தந்தை பெரியார பத்தி நான் இன்றைக்கி பேசுகிறதுல ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறேங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு சோஷியல் மீடியாவில் நான் ஒரு பெண்ணாக இருந்துட்டு சுதந்திரமாக என்னுடைய பேச்சை என்னுடைய பேச்சுரிமையை நான் வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா இதுக்கு முழு முதற் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் தாங்க இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க பெண்கள் இன்னைக்கு சுதந்திரமாக நிறைய துறைகளில் வந்து சாதிக்கிறாங்க நிறைய சாதிச்சு இருக்கிறாங்க இனி ஒரு சாதிப்பாங்க நானே வந்துட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் வந்துட்டு முன் வச்சு பேசுகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் வந்து காரணம் தந்தை பெரியாருக்கு அவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 நெஞ்ச நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் தந்தை பெரியார் அவர்களை பத்தி இன்னும் நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்களும் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ